அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொண்டு மதீனா சென்ற பிறகு அங்கே அவர்கள் எத்தகைய வாழ்க்கை நிலையை வாழ்ந்தார்கள் என்பது பற்றி ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். அவர்களுடைய அந்த வறுமை, அவர்களுடைய அந்த சிரமமான வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு மேலும் சில சான்றுகளை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். அபு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி. இவர் வந்து அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்தவர், அன்சாரிகள் மதீனாவாசி. இவர் அறிவிக்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பிஸ்ஸதகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்யுமாறு, தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு ஆணையிடுவார்கள். நாங்கள் தர்மம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி தர்மம் செய்வோம். என்ன தர்மம் செய்வோம் கேட்டா, ஒரு கையளவு கொண்டாந்து போடுவோம் பேச்சம்பளம். இதுதான் எங்களுடைய வசதியே. இங்க போனவங்க நிலைமை அப்படி இருக்குது இல்ல, அந்த ஊருக்காரங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. மதீனா வாசிகளுடைய நிலைமையாவது பெரிய போகோண்டு செளி செழிப்பா இருந்துச்சான்னா அப்படி இருக்கல. நிறைய கஷ்டமா இருக்குப்பா, தர்மம் செய்யுங்க, எல்லாரும் கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் சல்லாஹம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அங்கிருந்து போற கிரி கொண்டு வந்தா ஒரு கையளவு பேரித்தளத்தை கொண்டு வந்து இதான் எங்களால் இயன்றது என்று நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு நிலைமை நாங்க எப்படி இருக்கும் கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் தினசரி 100,000 திருகங்கள் இன்னைக்கு எங்க வரவு செலவு நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் அவர். அபு மசூத் அன்சாரி என்பவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் முஹாஜிர்களும் வந்தாங்களே, அந்த நேரத்தில் நாங்க பொருளாதார நிலையில எப்படி இருந்தோம் யோசிச்சு பார்த்தோம்னா நாங்களே பிச்சைக்கார லெவல்லாம் இருந்திருக்கோம். இன்றைக்கு சாதாரணமா 100,000 திருகங்களை பயன்படுத்துறோம். தினசரி தினசரி 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி வசதியான ஒருவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாங்கள் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஒரு கையளவு கொண்டாந்து போடுவோம் அப்படிங்கிற லெவல்ல அந்த சஹாபாக்களுடைய நிலைமை ரொம்ப கீழே. அவங்க போனவங்களோட நிலைமை அப்படி இருந்திருக்கு. 600,000 மக்கள் இருக்காங்களே சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட நிலையில ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. இவ்வளவுக்கு பொருளாதாரத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது தர்மத்தை பத்தி சொன்னாங்கன்னா ஒரு கையளவு கொண்டாந்து பேரத்தம்பளம் போடுற அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான உபசரிப்புல இறங்கியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாத்திலையும் வாரி வாரி கொடுக்கிற அளவுக்கு, காலமெல்லாம் ஒருவரை பொறுப்பு இருக்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நிலைமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்தத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நம்ம சொன்னவன் ஒரு கையளவு கொடுத்து ரெண்டு பேர் எடுத்துக்கிறது சொல்லுவாங்கண்டே, ஒரு கையளவு பேரசம்பளத்தை கொடுத்து ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளுங்க, சில நேரத்தில் அது கூட இருக்காது. நம்ம அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. நாங்க ஒரு 7 பேர் இருந்தோம். 7 பேருக்கு சரியான பசி எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் முறையிட்ட உடனே 7 பேரிச்சம்பளத்தை கொடுக்கறாங்க, தலைக்கு ஒன்னு எடுத்துக்கிறங்க. எதுக்குங்க? சாப்பாட்டுக்கு. பசி தாங்க முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நாங்க 7 பேர் முறையிடுகிறோம், 7 பேருக்கும் ஆளுக்கு 7 பேரிச்சம்பளம் இல்ல, தலைக்கு 1 என்ற கணக்கு பிரகாரம் 7 பேருக்கும் 7 பேரிச்சம்பளத்தை கொடுத்து ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் அன்றைக்கு வந்து கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை மட்டும் சாப்பிட்டுக் கொண்டு அதான் உணவை வாழ வேண்டிய நிலையிலாம் நாங்க இந்த தீனுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி நாங்க இன்றைக்கு சிரமப்பட்டிருக்கிறோம் சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க, அந்த நிலைமை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை யாருக்காவது வாழ முடியுமா? வாழ்ந்திருக்கிறாங்கன்னு ஒரே காரணம் ஆகிறது தான். இந்த உலகம் கணக்கு கிடையாது, அங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவர்களை இப்படி எல்லாம் வாழ வச்சு. இல்லைன்னா இப்படி ஒரு மனிதன் எந்த மனிதன் வாழ முடியாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தினசரி ஒரு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு இதான் அவனுடைய மொத்த உணவு அப்படின்னு சொன்னால் எவனாலையும் வாழ முடியாது. அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ முடிஞ்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இந்த உலகத்தை ஒரு கணக்குல எடுத்துக்கல. போப்பா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம அங்க போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது மாத்திரம்தான் அவங்களுக்கு இலட்சியமா இருந்துச்சு. அத பாருங்க,
ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இவரும் ஆதி காலத்துல இந்த 12 பேர்ல இவர் ஒரு ஆள், அக்கபாவில் வந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாரு, அந்த மாதிரியான அன்சாரிகள்ல இவர் ஒரு ஆளு. இவர் சொல்றாரு, எங்களை ஒரு 300 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அனுப்பினார்கள், 300 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பினார்கள். நாங்களே அதுக்குள்ள தேவையான உணவுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு அந்த போறோம், 300 பேருக்கு தேவையானதை தயாரித்துக் கொண்டு போறோம். போனா ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு பேரித்தம்பளம் என்ற கணக்குல தான் கிடைக்குது. கொண்டு போயிருக்கோம், போய் சேர்றதுக்கு தின்னாலே இத்தனை நாள் சண்டை நடக்கும், திரும்பி வந்து சேவை தின்னாலே அப்ப அவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து பங்கு வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேரித்தம்பளம் கொடுத்தா தான் எல்லாரும் கிடைக்குங்கிற நிலைமை இருக்குது. ஆளுக்கு ஒரு எதுக்கு போருக்கு போறோம், உங்களுக்கு போருக்காக வேண்டி ஒரு அக்கிரமத்தை எதிர்த்து களத்துல இறக்கி விடும் பொழுது என்ன உணவை அந்த சமுதாயத்தினால தயாரிக்க முடிச்சுன்னு சொன்னா, போய் திரும்பி வர்ற வரைக்கும் தினசரி ஒரு பேரிச்சம்பளம் தான், அதான் அவங்களுடைய உணவு என்ற வகையில அனுப்பி விடுறாங்க. இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அடுத்த தலைமுறையில வஹப் பின் கைஸான்ங்கிறவர்கிட்ட சொல்றாரு. இப்படிலாம் நாங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டு அவர் கேட்கிறாரு, ஒரு பேரிச்சம்பளம் ஒரு மனுஷனுக்கு எப்படி போதும், ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பளம் தெரியல, ஒரு வேலைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு இருப்போங்கிறீங்களே, இதை எந்த மூளைக்கு காணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ வேறப்பா அதுவும் இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க, நீ இதை போய் சொல்ற, இதுவா கொஞ்சம் நல்ல நிலைமை இல்லை, நாங்க தினசரி ஒரு பேரிச்சம்பளங்கிறது வந்து ஒரு நல்ல நிலைமை, அதுவும் இல்லாமல் நாங்க இருந்திருக்கிறோம், நீ அதை பத்தி கேளு, ஏதோ ஒரு பேரிச்சம்பளமா சாப்பிட்டமே அதை பத்தி கேட்கிறியான்னு சொல்லி தனக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்றாரு அவர். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹப் பின் கைஸான்ங்கிற அடுத்த தலைமுறையில சேர்ந்தவர் சாபியிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நாங்க போருக்கு போனோம், 300 பேர் போனோம், ஆறு பேர் பேரிச்சம்பளம் தினசரி, அதுக்கு தான் சண்டை பிடிக்கணும், பிரயாணம் போனோம் சண்டையும் பிடிக்கணும், அந்த மாதிரியான நிலைமையில நாங்க போனோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு பேரிச்சம்பளத்தை என்ன பண்ணுவீங்க, என்ன பண்றதா, அதுவும் கிடைக்காம இருந்திருக்கோம், அது தெரிஞ்சுக்கணும், அது இல்லாமலும் நாங்க வாழ்ந்திருக்கோம், ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது, வெறும் தண்ணி தான், அந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிருக்கு என்று சொல்லி அந்த ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் சொன்னது இப்னு மாஜாவுல இடம்பெற்றிருக்கிறது. அவ்வளவுக்கு ஒரு மோசமான தாங்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவ்வளவு கஷ்டத்தையும் நினைஞ்சிருக்கிறாங்க அந்த மக்கள் சகித்துக் கொண்டு, மதீனாவில் உள்ளவங்களும் மக்காவில் உள்ளவங்களும் சகித்துக் கொண்டுதான் இந்த தீன்ல அவ்வளவு பிடிப்போடவும், அதுவும் நம்மள மாதிரியான வாழ்க்கையை அவங்க நடத்தலைய, இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க களத்திலேயும் இறங்குறாங்க. நம்ம களத்துல இறங்குறது இல்லையா, நம்ம என்னத்துதான் நல்லா திகாசமா இருந்தாலே நம்மளை கொண்டு களத்திலே இறங்கி விட்டுருக்குது. அந்த காலத்துல மாதிரி பிரயாணம் சிரமப்பட்டு பிரயாணம் பண்ணி போய் எதிரிகளை சந்திச்சு இவ்வளவு பயத்துக்கு மத்தியில இவ்வளவையும் கஷ்டம் போட்டுக்கிட்டு எந்த நேரத்தில் ஏன் வருவானோ, எந்த ஊருக்கான தாக்கம் வந்துருவானோ, மக்காக்காரன் படம் எடுத்து வருவானா, யூரம் படம் எடுத்து வந்துருவானா, அங்கே ஹைபர்ல இருந்து வந்துருவானா, இப்படி இந்த பயந்துகிட்டு இந்த காரியம் தாங்கிக்கிட்டு உயிர் எந்த நேரத்திலையும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து அந்த மக்கள் வாழ்ந்து இந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி பாருங்க, சஹல் பின் சாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்க மதீனாவுல ஒரு பெண்மணி இருந்தாங்க, இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய சம்பவம், ஒரு பெண்மணி இருந்தார்கள். அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் இருந்துச்சு, பயிர் செய்யக்கூடிய நிலம், அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு வெள்ளிக்கிழமையான உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பயிருடைய வேலை எல்லாம் பிடுங்கி, ஒரு பயிர்னா ஒரு கீரை மாதிரி வகை, கீரை வகையை சேர்ந்தது, அந்த கீரையெல்லாம் பிடுங்கி ஒரு சட்டில போட்டு அதுல ஒரு கையளவு கோதுமையை அரைச்சு போட்டு தண்ணி காய்ச்சி மாதிரி காய்ச்சி வாங்கலாம், அதாவது கீரை வெறும் கீரையாக அழிச்சு குடிக்க முடியாதுல, கீரையை ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல கொஞ்சோன்னு ஒரு கை கோதுமையை எடுத்து அரைச்சி அதையும் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிடுறது. இப்படி அந்த பெண்மணி வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆனால் இப்படி காய்ச்சுவாங்க, இது காய்ச்சி சொல்லி விட்டுருவாங்க, யார வேணாலும் வரலாம், சாப்பாடு தயாரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க ஜும்மா தொழுகை முடிச்சவொடனே அந்த பெண்மணியை நோக்கி வேகமாக போவோம், அவங்களுக்கு சலான் சொல்லுவோம், இதை கொடுப்பாங்க, அதுல உள்ள அந்த கீரைகளுடைய தண்டு இருக்குல்ல, அதையே நாங்கள் வந்து இறைச்சியாக எறும்பாக சதைய கரையாக நினைத்துக் கொண்டு அதை குடிப்போம், வெள்ளிக்கிழமை எப்ப வரும் இதுக்காக வேண்டி நாங்க எதிர்பார்ப்போங்கிறாரு. இது ஒரு பெரிய உணவா, இதுக்காக ஒருத்தர் எதிர்பார்க்கிறாருன்னா அது என்ன மாதிரி இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு உணவுன்னு யாராவது ஒத்துக்கிறீங்களா, தண்ணீரை கொஞ்சம் கீரையை போட்டு கொஞ்சம் கோதுமையும் போட்டு காய்ச்சி விட்டு
இதுக்காக வேண்டி அவங்க ஒடியாடுறாங்க. வெள்ளிக்கிழமை எப்ப வரும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம், இன்னைக்கு வந்துடாதான் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்தாதான் எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சஹர்பின் சாது வெளியெல்லாம் கொண்டவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி சஹிபுல் புகாரியில் இடம்பெற்றிருக்குது. அப்ப இது என்ன என்ன ஒரு கஷ்டம்னு பாருங்க, எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பாரதரமான உணவு மாதிரி. பிரியாணி கொடுத்தா கூட இப்படி வரமாட்டான் இன்னைக்கு உள்ள நிலையில. பிரியாணி என்பது ஒரு சாதாரண உணவு தான் இன்னைக்கு. அட இதுதான் எங்க போகணுமோ, பத்து ரூபா கொடுத்த பிரியாணி கிடைக்கும் அளவுக்கு இன்னைக்கு என்ன இருந்துச்சு, அப்படி ஆகி போச்சு. அது பிரியாணிங்கிறது கூட ஒரு பெரிய உணவு இல்லை இன்னைக்கு நமக்குதான். அதுக்கு மேல என்னதான் இருந்தாலும் கூட இருக்குன்னு ஒருத்த மனக்கட்டு போக மாட்டான். இது தேடிக்கிட்டு இதுக்காக வேண்டி தொழுது முடிச்சவனோட ஓடுறதுன்னா, ஏன்னா அவங்க வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டவங்களுக்கு ஒரு திரவ உணவு, ஒரு உணவுங்க ஒரு கூழ் மாதிரி பாயாசம் மாதிரி கோதுமை போட்டு அது கிடைக்கிறது என்பது ஒரு பெரிய உணவு தான். அது இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான உணவாக அவங்களுக்கு தெரியும். இது வந்து பெரிய தேவாமிர்தம் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய சிறந்த உணவாக அவங்களுக்கு தென்பட்டு இருக்குன்னா, இதை ஒரு சிலாகித்து வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க நினைக்கிறீங்க? இது எல்லாம் ஏன்னா ஒரு ஊர்ல தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஊர் மக்களை விட இவங்க அதிகமாயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இது நல்லா தெரிஞ்சுக்க, உங்களுக்கு நிலைமை தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்சாரிகளை முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர போற போக்க பார்த்தா நாங்க கம்மியாகி அவங்க வந்தவங்க அதிகமாயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. நாங்க ஊருக்காரங்க கம்மியாகி போயிட்டோம், இதை விட பல மடங்கு அவங்க அதிகமா அதிகரிச்சுட்டாங்களே, வந்தவங்க அதிகரிச்சுட்டாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அருள் செய்வானாக அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு ஆறுதல் படுத்துறாங்க. அப்ப மதீனாவுல ஹிஜ்ரத் செஞ்சு போய் சேர்ந்தவர்கள் இருக்காங்களே, அந்த மதீனா வாசிகளை விட அதிகமாயிட்டாங்க. தினம் வந்து சேர்ந்துட்டே இருக்கு, தினசரி மக்கள் வந்து குழும ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல என்ன இப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சிடும், என்ன வருமானம் வந்துடும், எதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், ஒண்ணும் கிடையாது. அந்த இருக்கிற ஒரு ஊர்ல அந்த ஊர்ல எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதான் இருக்கும். அந்த பேரட்சி மரத்தை அறுக்கிறது, போறது, சுத்தம் பண்றது, அதுதான் மறுவாழ இருக்கும். இந்த வேலை பாக்குறதுக்கு ஊர்ல போயிருமான ஆளுக்கு இருக்கிறாங்க. திடீர்னு எவ்வளவு பேர் வந்தாங்கன்னா அன்சாரிகளுக்கு வேலை இல்லாம போயிருமே, அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரியாக சிரமப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஒரு உணவு பழக்கத்தை பத்தி இன்னொன்று வருது பாருங்க. அப்துல்லா பின் அமர் பின் லாஸ், இவர் அந்த மதீனாவுடைய நிர்வாகியாக பின்னாடி ஆகுறாரு. அந்த நிர்வாகியா இருந்த காலத்தில் ஒருத்தர் விளையாடுறாரு, வந்து நாங்க வந்து முஹாஜிர் மக்காவில் வந்து நாங்க நினைஞ்சிருக்கோம், ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோம், முஹாஜிர்ல உள்ள ஏழையாக நாங்கெல்லாம் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் அப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜகாத்து காலத்துலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்குலாம் பிறகு அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அல் ஆஸ் அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ கொஞ்சம் செழிப்பு இருக்குது, அதுக்காக வேண்டி ஒரு ஏழை முஹாஜிர், ஏழை அகதி மக்காவிலிருந்து வந்தவர், நான் மக்காவிலிருந்து வந்திருக்கேன், நான் ஒரு ஏழை தானே, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அல் ஆஸ் கேட்கிறாங்க, உனக்கு குடும்ப நடத்துறதுக்கு மனைவி இருக்கிறாங்களா கேட்கிறாங்க. இருக்கிறாங்களே. அப்படியா, உனக்கு வந்து குடியிருக்கதா, இடம் இருக்குதா? இருக்குத. அப்படின்னா நீ வந்து ஏழை கிடையாது, நீ ஏழையா, நீ ஒரு ஏழையாப்பா, நாங்க ஏழை அண்ணா இல்லாத நாங்க அன்னைக்கு ஏழைன்னு சொல்லுவோம், இதை போய் ஏழைங்கிறிய, இது பெரிய கோடி கோடியா ஒண்ணுமே இல்ல, இவற்ற என்ன இருக்கலாம், பொண்டாட்டி இருக்கலாம், குடியிருக்க ஒரு இடம் ஒண்ணு இருக்கலாம், இது இருக்கல உனக்கு இருக்க, இது இருக்கிற அப்புறம் என்ன இழங்குற, அந்தவினல் அகனியா, நீ வந்து பணக்கார லிஸ்ட்ல உள்ளாது, நீ எல்லாம் பணக்கார ஆளுங்கிறாங்க அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு லாஸ். அது பணக்காரரோட இதாண்டா இருக்கு அன்னைக்கு சொன்னேன், நீங்க யார் உங்களை ரொம்ப ஏழை நினைக்கிறீங்களோ அவங்க அன்னைக்கு வந்து பணக்காரங்க. அதுக்கும் கீழே உள்ளவங்க நிறைய இருந்தாங்க, அதுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, இவருக்கு நீ ஏழை கிடையாது, உனக்கு வீடு இருக்கிற கொண்டாட்டிகளே, அப்ப வீடும் இல்லாம கொண்டாட்டி இல்லாம இருக்கிறவங்க தான் ஏழை அந்த கணக்குல. அப்ப கேக்குறாரு, வீடு என்னங்க, எனக்கு வேலைக்கு கூட ஒரு ஆள் வச்சிருக்கிறேங்க அவரு. அவரு இன்னொரு ஆதிமன், எனக்கு வேலைக்கு கூட ஆள் இருக்கு, வேலைக்கு ஆள் இருக்கா, அப்படின்னா நில்லா மன்னர்கள் ஒரு ஆளுங்க, நீ பணக்க ஆள் இல்ல, நில்ல ஒரு மன்னர், அதாவது இருக்குன்னு சொல்றேன்னா அவரு அவங்களுடைய ஏழ்மைக்கு உள்ள மதிப்பீட பாருங்க, செல்வத்துக்கு அவங்களுடைய மதிப்பீட பாருங்க. இன்றைக்கு வந்து ஒருத்தர் வராரு, எவ்வளவு சம்பளம் மாசம், 2000 ரூபாய், பாவம் ஏழை, 2000 ரூபாய் ஒண்ணுமே சம்பாத்தியத்திற்கு கேட்கல, சம்பாத்தியமே லேட்டால் போறா இல்ல, ஒரு கொண்டாட்டி ஒரு வீடு ஒரு குடிசையும் இருக்குல்ல, நீ ஏழை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஏழ்மையை மதிப்பிடுறாங்க. இவருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து அவ்வளவு மொத்தத்தையும் தாங்கிக் கொண்டு மதீனா வாழ்க்கையை கற்பனை பண்ணணும்னா அந்த 10 வருஷ காலம் அந்த மக்கள் பட்ட தியாகம் சிரமங்கள் வந்து இந்த தீனுக்கு அடிகரமா இருந்துச்சு. ஆனா அதை எண்ணி எண்ணி நம்மளை அறியாமல கண்கள் கலங்கும். அப்படியான ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா அழிரலை இல்லாத ஒரே வர்றாங்க. ஒரு வந்து ஒரு போர்ல ஜெயிச்சு இந்த போர்கள்ல இருந்து கிடைக்கிறதா ஏதோ வருமானம், எனக்கு ஒரு செழிப்பு பாக்குறதா இருந்தா போர் நடக்கும், போர்ல வெற்றியும் அடைஞ்சிருவாங்க. வெற்றி அடைஞ்சா எதிரிகள் கொண்டு வந்த உணவு போக்குவரத்து எல்லாம் வந்து ஜெயித்தவர்களுக்கு சேரும். அது அந்த காலத்து போர் தர்மம். போர் நடந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா கைதிகளை பிடிச்சிக்கிடுவாங்க, அவங்க கொண்டு வந்த கோதுமை உணவு போக்குவரத்து ஒட்டகம் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துருவாங்க. இதை வந்து போர்ல ஈடுபட்டவங்களுக்கு பங்கிட்டு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஒன் தேர்ட் வந்து கவர்மெண்ட்ல எடுத்துக்குவாங்க. ரிசல்ட்லும் வைத்தல் மாடல சேர்க்கறதுக்காக வேண்டி ஒன் தேர்ட் அஞ்சல் ஒன்னு எடுத்துக்குவாங்க. அல்லாத அப்படி சொல்றான், உனக்கு அணில் அன்பாளி இன்னல் இல்லா குன்சபு, அல்லாவுக்கு அதுல வந்து அஞ்சல் ஒன்னு இருக்குது. அல்லாவுக்கு அதுதான் நடக்கும், அல்லாவா எடுத்துக்கிற போனா அல்லாவுக்கு அஞ்சல் ஒன்னு இருக்குன்னா வைத்தல் மாடல எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இதை வச்சுதான் எல்லாத்தையும் கொடுக்கறது போறதுலாம். இந்த ஜகாத்துக்கு முன்னாடி இந்த பைத்துல் மாநில போர்கள் கிடைக்கும் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பெரிய தொகையே கிடைச்சு போற சமயத்தில் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில கைப்பற்றக்கூடியது. அல்லது ஜெயிச்ச பகுதி இருக்கல, இந்த பகுதியிலிருந்து ஒரு வரியை நிர்ணயிச்சு அங்கிருந்து வாங்குறது, இவையெல்லாம் அரசு கஜானால வந்து சேரும். இந்த மாதிரி சேரும்பொழுது கொஞ்சம் கைதிகள்லாம் வந்து கிடைச்சிருக்கிறாங்க சொல்லி கேள்விப்பட்ட உடனே அழிவுகள்லான்னு வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான் இது விசேஷத்தை வந்து அலுவலாம் பாத்துமா ரெண்டு பேரும் வர்றாங்க, மகளும் மருமகனும் வர்றாங்க. வீட்டு வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குது, கையெல்லாம் காய்ச்சி போயிடுது, நாங்களே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு ஆள் ஒன்னு வேலைக்கு கொடுத்தேன்மா. இந்த அடிமை தானே, அடிமை வேலையை காரணம் தானே, சம்பளமும் கொடுக்க வேண்டிய சோறு கொடுத்தா போதும். அந்த மாதிரி ஒரு வேலையாளர் கொடுக்கணும்ன்ற உடனே விசேஷத்தை என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த திண்ணையில வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் போது உங்களுக்கு வேலை காலம் கேட்குதா, திண்ணை தோழர்களை சுட்டி காட்டுறாங்க. திண்ணை தோழர்கள் பட்டினியும் பசியுமா கிடக்கும் பொழுது வேலைக்கு ஆளுகள் கேட்டு வந்திருக்கிறீங்கள தர முடியாது நினைக்கிறாங்க மகளுக்கு, அதெல்லாம் கொடுக்கற நேரம் இது இல்ல. இப்ப வந்து எல்லாமே அதை வித்து காசாக்கி உங்களுக்கு தோற கொடுக்கலாமே, அடிமைகள்லாம் அன்னைக்கு வந்து ஒரு பொருள் மாறுத்தானே, அதுக்கெல்லாம் உள்ள நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெத்த மகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த வயிறு எரிஞ்சுட்டு கிடக்குறாங்க திண்ணையில சில பேரு, குடியிருக்க இடம் இல்லாம, ஒரு தொழில் இல்லாம, வருமானம் இல்லாம அவங்களை விட்டுட்டு நீங்க கேட்கறீங்களா என்று சொல்லி இருக்கிறாங்க என்பதையும் நம்ம பார்க்கணும். இது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய ஆடை பாருங்க, இது உணவுடைய அளவுங்க, ஒரு ஆடை ஆடையும் அவங்களுடைய தளத்தை வந்து இடம் போட்டு காட்டும்ல. என்ன ஒரு மனிதன் வந்து ஆடையை கொண்டு தானே தீர்மானிக்கப்படுறான். அப்ப இவங்கள்ட்ட என்ன ஆடை இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில இடம்பெற்றிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, 70 திண்ணை தோழர்கள் நான் ஒருவன். அபூ ஹுரைரா சொல்றாங்க 70 பேர் அந்த நேரத்தில் கல்யாணத்தில் கடந்தோம், வீடு இல்லாம இந்த 70ல நான் ஒரு ஆளாக இருந்தேன். எங்களை எவருக்குமே அதாவது கூடுதலான எந்த ஆடையும் இருக்காது. என்ன இருக்கும்னா ஒரு போர்வை தான் இருக்கும் எங்களுக்கு, ஆடையே தாங்க எங்களுக்கு இருந்தது. என்ன ஒரே ஒரு போர்வை இருக்கும், அந்த போர்வைய வந்து கழுத்துல கட்டிக்கிறோம். ஆடை கற்பனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் சட்டத்தில் கொண்டு நினைச்சிட்டு இருக்கிறோமே, ஒரு போர்வை பெரிய துணி, அந்த துணியை வந்து கழுத்துல கொண்டே கட்டிக்கிறோம். கழுத்துல கட்டுனா என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து அந்த சாக்குன்னா அந்த இது இந்த இடத்துக்கு என்ன சொல்றது, சாக்குன்னா முட்டுக்கால கீழே, முட்டுக்கால கீழே கரண்டிக்கு மேல உள்ள பகுதி இருக்கலங்க, கரண்டிக்கு மேல முட்டுக்காலுக்கு கீழே இருக்கிற பகுதி, அந்த முழங்கால் முழங்கால கீழே தண்டக்காலுக்கு மேல முழங்காலுக்கு தண்டக்காலுக்கு நடுவில் உள்ள பகுதி அந்த இடம் நடுப்பகுதி. சில பேருக்கு அந்த போர்வையை கட்டினாங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் நீளமா இருக்கும் போல இருக்கு, சில பேருக்கு இந்த அளவுக்கு இருக்கும் முழங்கால கீழே அந்த இறக்கம் என்ன செய்யும், சில பேர் அந்த அளவுக்கு கட்டிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து கரண்ட வரைக்கும் இருக்கும் இவ்வளவுக்கு அல்லது இவ்வளவுக்கு, முட்டுக்கால் மறைஞ்சிடும், முட்டுக்கால் கொஞ்சம் இறங்கி இருக்கும், சில அளவுக்கு கரண்ட வரைக்கும் வரும், மேல கட்டுறது வந்து கரண்ட வரைக்கும் வரும். இதுதான் எங்களுடைய ஆடைய. இதை தாண்டி வேற ஒரு ஆடை எங்களுக்கு இருந்ததில்லை, இதை தாண்டி வேற ஆடையும் மொத்தமே இதான், இதைத்தான் சுத்திக்கிற ஆடையும் இதான், இதான் போர்வையும் இதுதான்,
இதுதான் மொத்தமே அவங்களுக்கு உள்ளது. இது மட்டும் அணிந்து கொண்டு ஒரு மனிதன் இருக்க முடியுமாங்க? மாத்துக்கு ஒண்ணும் இல்லாம இதை தவிர வேற ஒண்ணுமே எங்கள்கிட்ட இல்லைங்கிறார். அப்போ ஒரு எப்படி இதை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு நம்பவும் முடியல. ஆனா நடந்திருக்கு. அப்போ ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இதனால நான் என்ன செய்வோம்னு கேட்டா, கையினால அந்த கட்டிதான் வச்சிருக்கிறாங்க, போர் இப்படி கட்டினா விரிஞ்சிருங்கள, குடியும் போது போகும்போது விரியுமா இல்லையா, அதையும் நாங்க நடக்கும் இப்படி இருக்கு, இப்படி பிடிச்சிட்டு தான் நடக்கும். என்ன சட்ட மாதிரி ஒண்ணும் கிடையாது, கையினால அந்த ரெண்டு பகுதியும் இப்படி உழைச்சி பிடித்தவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். உங்களுடைய மறைவிடங்கள் தெரிந்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி கையை பிடித்துக் கொண்டவர்களாக நாங்கள் நடப்போம்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்கன்னா, மொத்த ஆடையே இவ்வளவு பாருங்க. இருக்க குடியிருக்க இடம் இல்ல, சாப்பிட வந்து உணவு இல்ல, பேரிச்சம்பளம் ஒரு பேரிச்சம்பளம் இல்லைன்னா ஏழு பேரிச்சம்பளம் இல்லைன்னா அதுவும் இல்ல, இல்லைன்னா தண்ணி இந்த மாதிரி கீரை சாறு, கீரை காய்ச்சனுடைய சாறு, கீரை சாறுக்குரிய உணவு இதான். இது உணவு விஷயங்கள் எப்படின்னு பார்த்தா, அணிந்திருக்கிற ஆடை என்னன்னா இவ்வளவு மோசமா இருக்கு, வாங்க முடியல. அதே மாதிரி ஒரு சமயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது எப்படின்னா ரொம்ப செழிப்பான காலத்துல ரசூலுல்லாஹி வஃபாத்தாயி, அதுக்கப்புறம் இஸ்லாமிய கலீஃபா கலாச்சாரம் முடிஞ்சு ஆஹா ஒவ்வொன்று இஸ்லாமிய கவர்மெண்ட்ல நல்ல செழிப்பு இருக்கு, குவிஞ்சி நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறக்குறைய சஹாபாக்களிலேயே கடைசியா இறந்தவர், மொத்த சகாபாக்களே கடை சின்ன வயசுல இருந்து கடைசியா இறந்தவர். இவர் ரொம்ப காலம் வரை இருந்திருக்கிறார். அப்ப இவர் என்ன செய்யறார், நல்ல செழிப்பான காலத்துல வேணும்ல என்ன செய்யறாரு கேட்டா, ஒரு ஒரு ஆடைய ஒரு துணி எடுத்து அதை பேரில் கட்டிக்கிட்டாரு. கூடுதல் ஆடை அவர்கிட்ட இருக்குது, வேணும்ல அந்த ஆடை எடுத்து என்ன செய்யறாருன்னா ஒரு இப்படி ஸ்டாண்ட்ல ஒரு இதுல வந்து மாட்டி வச்சிருக்காரு. கூடுதல் அவன் மேல கட்டுறதுக்கு ஒண்ணு, கீழே கட்டுறதுக்கு ஒண்ணு வச்சிருக்காரு. இதை என்ன செய்யறாருன்னா, வேணும்ல எடுத்து அதை மாட்டி வச்சுட்டு ஒரே ஒரு போர்வை எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு கழுத்துல கட்டிக்கிட்டு அவரு துழுவுறாரு. துழுவும் போது இதை பண்றாரு. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க ஒரே ஒரு இதை மட்டும், ஆச்சரியமா இருக்குது. அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அந்த பிற்காலத்தில் நிலம் அப்படி மாறி போச்சு, ஒரு ஆடத்துல ஒரு மாதிரியா பாக்குற அளவுக்கு செழிப்பாயிடுச்சு. ஏற்கனவே இருந்ததே ஒரு ஆடைதான். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு கடைசி காலத்துல எல்லாம் ஒரு ஆடையில இவர் தொழுவது அடுத்தவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, ஒரு ஆடை ஒரு தொழுவாரு. அப்ப எவ்வளவு செழிப்பு இருக்குன்னு பாத்துக்கிறங்க. அந்த அளவுக்கு பின்னாடி மாறி போச்சு. கேட்கிறாரு, என்னங்க நீங்க ஒரு ஆடையை வரைச்சு தொழுகிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, நான் வேணும்னு தானே செஞ்சேன், உன்ன மாதிரி ஒரு முட்டா போய் இதை பார்க்கணும், இதை பார்த்து என்கிட்ட கேள்வி கேட்கணும், அதுக்காக வேணும் அணிஞ்சுக்கு நான் சொல்ல முடியும். இது அந்த வரலாறு யாரும் உனக்கு சொல்றது, அதுக்காக செய்யறேன். எங்கள யாருக்குடா ரெண்டாயிரம் இருந்துச்சு கேட்டுறாரு, எங்களுக்கு எவனுக்கு ரெண்டாயிரம் இருந்துச்சு, யாருக்கு ரெண்டாயிரம் கிடையாது, இது ஒண்ணுதான் சுற்றுலாத்துல காலத்துல என்னமோ பெரிய ஒரு லட்சம் பிறப்பு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அந்த பாரம்பரியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு செழிப்பா இருக்கிறத வச்சு பேசுறீங்களா, இதான் எங்களுக்கு மொத்த ஆடைய. இதுக்கு மேல ஆடை வச்சவர்கள் ஒருத்தரும் கிடையாது அந்த சமுதாயத்தில் சொல்றாரு, யாருக்கு ரெண்டு ஆடை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி சொல்றாரு. ஐயுனா காணலகு சௌபானி அல அஹதின் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எங்களில் யாருக்கு ரெண்டு ஆடை இருந்தது சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு இல்லைங்கிறார். எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, எங்கெல்லாம் ஒருத்தருக்கும் ரெண்டு ஆடை கிடையாதுப்பா, ஒரே ஒரு போர்வைதான் எங்களுடைய மொத்த உடையை, அது தாண்டி எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான சொல்லுவது உனக்கு ஆச்சரியமா இருக்கு, நிலைமை எப்படி மாறி போச்சுன்னு பாருங்கிறாரு. நாங்க அந்த ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு இருந்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி இப்படி சொல்லுவீங்க கேக்குறீங்க. இதுதான் எங்களுடைய காலமெல்லாம் வாழ்க்கை, ரசூலுல்லாஹி காலத்துல எங்களுடைய நிலைமை இப்படிதான் இருந்துச்சுங்கிறாருன்னா பாத்துக்கிறீங்க. எல்லாருக்கும் எப்படி மொத்தமா ஆடை ஒரு போரை வச்சுட்டு பெரிய ஆடை மாதிரி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க, இதுதான் அவங்களுடைய மொத்தமா ஆடை. அதனாலதான் நபி சொல்லா அலை சொல்லவங்க சொல்லும் போது உத்தரவு போட்டுருவாங்க. ரசூலுல்லாஹி காலத்துல தான் வந்து இது ஒண்ணு வாங்கணும். இந்த ஹதீஸ்ல ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு. நம்ம ஆளுக்க என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி அந்த காலத்தை எப்படி இருந்துச்சுன்னு கற்பனை பண்ணாம என்னமோ பெரிய கச்சகமா இருந்த மாதிரியும் ஒரு 74 தலப்பாக்கு ஒரு துணி, அவர் முழங்கால கீழே ஜிப்பாக்கு ஒரு துணி, அதுக்கு மேல ஒரு பணியா, அது என்னமோ பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்தது என்னன்னு விளைவிக்கிறீங்க. அதாவது ரசூலுல்லாஹி நிலைமை என்னன்னு தனியா நம்ம சொல்ல போறோம். சகாபாக்கள் ஒட்டுமொத்த சமுதாய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, இந்த போர்வை மட்டும்தான் அவங்களுடைய ஆடை. நம்ம ஆளுக்கு இப்ப என்ன பண்றாங்க பத்தியா, ஜிப்பா போடுற சொன்னதான், ஜிப்பாண்டு வேணா ஒரு ஆடை தயாரிச்சுக்கிட்டு அப்ப ஜிப்பா இந்த மாதிரிதான் அது சூழ்நிலை இருந்தாங்க, இந்த சகாபாக்கள் இருந்தாங்க காட்டலாம் மாட்டேன். யாருக்கு ரெண்டு ஆடை இல்லைன்னு வருது ஹரீஸ்ல. இதுல வந்து யார் தலைப்பகரி தெரிஞ்சிருப்பா,
வாசத்துன்னு காட்டுறதுக்காண்டி இந்த ஏழு மூலம் இருந்தா அதுல ஒண்ணு ரெண்டு பேரும் ட்ரெஸ் தச்சிருப்பாங்க. அங்க உள்ள காலத்துல அன்றைக்கு உள்ள அந்த காலத்துல இந்த ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதனால இருந்ததை கழட்டி போட்டு ஒன்னு ஒன்னு கட்டிட்டு சொல்லுவாரு. இதே தப்பி வர சொன்னதுதான் நிறைய மறைக்கணும் தலைப்பா கட்டணும் எந்த அந்த காலத்தின என்னை கற்பனை பண்ணி பார்த்து சொல்லிட்டேன். நம்ம எப்படி வளர்ந்துடும் தெரியுமா அந்த காலத்தை இன்னைக்கு உள்ள அசர்குமார்களை பாக்குறோம். அப்ப இந்த மாதிரிதான் ரசூலா இருந்துட்டாங்க நம்ம முடிவு பண்றோம். அந்த ரசூலா இருந்த காலத்தை வந்து போய் படிச்சு பார்த்து முடிவு பண்ணணும். இன்றைக்கு மார்க் அறிஞர்கள் அந்த தீன்ல உள்ளவங்க தபலீக்ல போறவங்க இவங்க எல்லாம் பாக்குறோம். ஓ இவங்க எல்லாம் தீன்ல உள்ளவங்க இப்படித்தானே இருக்கிறாங்க. அப்ப இதுதான் ரசூலா இருந்துப்பாங்க. இந்த மாதிரி ரசூலா பத்தி கொஞ்சம் கற்பனை பண்ண சொல்லுங்க. இப்படி இப்படிதான் கற்பனை பண்ணுவாங்க. ஒருவனை போய் ரசூல் சல்லாஹ் என்ன மார்க்கா இருந்திருப்பாங்க கற்பனை ஒண்ணு என்னங்க எப்படி கற்பனை ஒண்ணா ஒரு ஆள் மட்டும் பெரிய தலப்பா கட்டிருப்பாங்க. பெரிய வாழ் ஒண்ணு விட்டு விட்டுருப்பாங்க தலப்பாவுக்கு. அப்புறமேலு முழங்காலு கீழே ஜிப்பா ஒண்ணு போட்டிருப்பாங்க. இப்படி தான் கற்பனை பண்ணுவோம். இதெல்லாம் எங்க ஏது எங்க அந்த காலத்துல ஏதுன்ற இந்த அளவுக்கு பொருளாதாரம் ஏது ஒரு ஆடைக்கு எட்ட இன்னொரு ஆடை ஏது இதுதான் இன்றைக்கு உள்ள கால நிலைமை. இது இந்த ஒண்ணுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். எவரும் ரெண்டு ஆடை இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்து தலப்பாவை கட்டி தொப்பியை போட்டுட்டு வர்றது மாநிலத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? அனுமதி இருக்கு போட்டுக்கிறது அது ஒரு விஷயம். எதுக்கு சொல்லணும்? எப்படிலாம் ஏறக்கு மாறா புரிஞ்சிட்டு இருக்கோம். எப்படி எல்லாம் நம்ம ஏறக்கு மாறா மார்க்கத்தை உன்னோட கொஞ்சம் வழங்கி வச்சிருக்கோம் வளர்ந்துதா இது வந்து வழங்கிக்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த தொழுக முறை இருக்குல்ல, தொழுக முறை எப்படி அந்த பள்ளிவாசல் இந்த குடிசை பள்ளிவாசல் ஆண்களும் தொழுவாங்க பெண்களும் தொழுவாங்க. இன்னைக்கு நம்ம அதையும் கருத்து விட்டோம். மும்பலாம் வரக்கூடாதுன்னு விட்டோம். பெண்களை வந்து பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறத கருத்தில் கொண்டு எந்த பள்ளியும் கட்டுறதும் இல்லை. பெண்களுக்கும் தொழுத கடமைங்கிறத பத்தி யாரும் சிந்திக்கிறதும் இல்லை. வரக்கூடாதுங்கிற பத்த வேணா கொடுத்து வச்சுக்கலாம். இவன் நான் என்ன பண்ணிடுறான், மும்பையில வரக்கூடாது, பல்லாசல வரக்கூடாது, பல்லாசல வரக்கூடாது, நாங்க தராக போறோம் போயிடுறாங்க. அதாவது அவங்க ஏதாவது வழிபட்டு ஆகணும் கேட்டு ஆகணும். நீ அல்லாட கேட்க கூடாதுங்கிற அல்லாவும் நீங்க வச்சுக்கிறோம், அவளையால நாங்க வச்சுக்கிறோம். இப்படிதான் பெண்கள் மாத்திரம் தர்காவுக்கு ரொம்ப பெரிய காரணத்து வழங்கணும். அதாவது அவங்களுக்கும் ஒரு பக்தி ஆன்மீகம் அவங்களுக்கு இருக்கு, தேட்டம் இருக்கு. அவங்களுடைய தேவைகளை கேட்கணும், அவங்களுடைய குறைகளை முறையிடணும். அதுக்கு ஒரு பவர் வேணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வந்து எல்லாவுடைய பள்ளிக்கு வாடான் சொல்லி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. வாரத்துல ஒரு நாளைக்கு வந்துடுறான். பெண்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. நம்மளை விரட்டுறாங்க. எங்க விரட்ட மாட்டாங்களோ அங்க போயிருவோமே. அவளையாவே நீங்க தாண்டு ஆம்பளை விட பெண்களை போறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் நம்ம பள்ளி வாசல்களுக்கு பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அனுமதிச்சிருக்கிறாங்க, வந்து தொழுதுட்டு போயிருக்கிறாங்க. அன்றான அல்லாட்ட கேட்டு கேட்டு ட்ரைனிங் கொடுத்து அடுத்தாட்டை கேட்கிறாங்க. நீங்க அல்லாட்ட கேட்கறது எந்த பயிற்சியும் கொடுக்கல. இன்றைய பெண்களுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த பயிற்சியும் கொடுக்கல. அப்ப எங்க போய் கேட்பாங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடந்திருக்கு? பள்ளி வாசல்ல தொழுக நடக்கும். முதல்ல ஆண்கள் நிற்பாங்க, பின்னாடி பெண்கள். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா வருதா கூட கிடையாது. அந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் கிடையாது. கிடையாது என்பது எப்படி விளங்குது? சகல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, சகல் பின் சாது ரலியல்லாஹு கான ரிஜாலும் சல்லூன மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிதி உஜுரிஹிம் அலா ஆனாக்கிஹிம் கஹையத்து சிபியான். இன்றைக்கு அவர் காலத்தில் சொல்றாரு, இன்றைக்கு சின்ன பசங்களுக்கு கட்டி விடுவோமே, அவங்க கட்டி விட்டுருக்காங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி தங்களுடைய இந்த கீழே உள்ள ஆடைய கழுத்துல கட்டிக் கொள்வார்கள். கட்டிக்கொண்டு அதனோடவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுவார்கள். இந்த பெரிய துண்டு எடுத்து கழுத்துல கட்டிக்கொண்டு நினைச்சுவாங்க. மற்ற நேரத்தில் இடுப்புல கொண்டு துணி, தொழுக நேரத்தில் தோல் விஜயத்தை மறைக்கணும் இருக்கு, தோல் விஜயத்தில் இல்லாம தொழாதீங்கன்னு இருக்கு. அதனால தொழுக நேரத்தில் எடுத்து மேல கட்டிக்குவாங்க. மேலே ஓபன் தான், மேலே ஓபன் தாங்க. பிளாக் நம்ம கற்பனை வருதுல்ல, சும்மா இப்படி இடுப்புல அறிவு நிப்பாரு, அப்படித்தான் இருக்கும் உடம்புல. வேற ஒண்ணு அடிச்சுனால ஆடை கிடையாது. தொழுக இப்படி எடுத்து கழுத்துல கட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கழுத்துல கட்டினவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், பெண்களை நோக்கி சொல்வார்கள், ஆண்கள் அதாவது உட்கார்ந்த பிறகுதான் நீங்கள் சஜிதாவுடன் தலையை உயர்த்த வேண்டும். எதுக்கு சொல்றாங்க வழங்குதா? ஆடு ஒவ்வொரு ஆடை அது குனியும் போது வந்து அது அந்த சில பகுதிகள் பின்னாடி தெரிய வாய்ப்பு இருக்குது. மொத்த டிரெஸ் நாங்க இது ஒரு தமாசமா நீங்க இருக்கக்கூடாது. நம்மள கண்கள்ல கண்ணீர் கலங்கணும். அப்படி ஒரு நிகழ்ச்சி இது இல்லையா? அட ஒரு ஆடைதான் மொத்த ஆடைய குனிந்தா என்ன செய்யுது தெரியும். அதனால சஜிதாவிலிருந்து எந்திரிப்பாங்கல்ல, சஜிதாவில் எந்திரிச்சு உட்காருவாங்கல்ல, அல்லாஹுக்கு வந்து பெண்களை எந்திரிச்சிடக்கூடாது. நீங்க கொஞ்சம் கூடுதல் நேரம் சஜிதாவில் கிடந்து ஆண்கள்லாம் எந்திரிச்சு இருப்புல உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்க வரணும்.
என்று பெண்களுக்கு சொல்லி வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா பாருங்களேன், பெண்களுக்கு எப்படி சொல்லப்படுது? ஆம்பளைங்க குனிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு டிரெஸ் போதுமான டிரெஸ்ஸா இல்ல, அதனால அவங்க எழுந்த பிறகு நீங்க எழுந்திருக்கணும். என்ன இதுல என்ன விளங்கு யோசிச்சு பாக்குறீங்களா? என்ன நிலையில நம்ம இன்னைக்கு இருந்துக்கிறோம் யோசிச்சு பாக்குறீங்களா? ஆச்சரியத்தினே ஆச்சரியம், அப்படி ஒரு வாழ்க்கை சகாபாக்கள் வாழ்க்கை. அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கு ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு திருவிழாமா என்று கேட்கிறாரு. ஏன்னா அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஆடையை அணிந்து திருவிழாமான்றவுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ குல்லுக்கும் எஜிது சௌதம். இவர் கேட்டவர் இவருக்கு ரெண்டாயிரம் இருக்கு போல இருக்கு, இதுல ஒன்னு ரெண்டு பேர் இருக்கும்ல அவருக்கு ரெண்டாயிரம் இருக்கும் போல இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவ எஜிது குல்லுக்கும் சௌதைனி, உங்கள ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாடையா வச்சுட்டு இருக்கீங்க? வேணுமா இருக்கிறது ஒண்ணு, அப்புறம் ஒண்ணு வச்சுக்கிட்டு தொழுகலாமான்னு கேக்குறீங்க. ஒரு கேள்வியா, யார்கிட்ட இப்ப ரெண்டாயிரம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ஆள் தானே வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிற அளவுக்கு அந்த நிலைமை, சஹாபாக்களுடைய நிலைமை, அன்சாரிகளுடைய நிலைமை, மொத்த மதீனா மக்களுடைய நிலைமை இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்ல நம்ம பாத்துக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் கேட்டா, அந்த சகாபாக்களுடைய உணவும் அப்படி உணவும் சோத்துக்கும் வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்ல, கல்யாணத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு பெண் இல்ல, அது போக அணிஞ்சுக்கிறதுக்கு ஆடை இல்லை. இதுக்கு இடையில எதிரிகளுடைய அச்சுறுத்தல் வர, எதிரிகளுடைய அச்சுறுத்தல், பயம், போர், சண்டை, இந்த நிலைமை வேற. இவ்வளவுக்கும் இடையிலதான் இந்த வறுமையும் இந்த கஷ்டமும் அந்த மக்களை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலும் திசை திருப்பினுச்சா? நம்மள திருப்புற, நம்மள இன்னைக்கு திருப்புற, வறுமை வந்தவுடனே பொருளாதார கொஞ்சம் சிக்கல் வந்தவுடனே நல்லா இருந்தும் நம்ம மாறி வைக்கலாம். இன்னைக்கு நாட்டில் பேசுறவங்க நிறைய பேர் கம்யூனிஸ்ட் இருக்கலாம் பாருங்க, யாரு கம்யூனிஸ்ட் இருப்பா? சோப்பு கழிவுறாங்களா? கம்யூனிஸ்ட் இருப்பான். கம்யூனிஸ்ட் யாரும் இருப்பான்னு கேட்டா சாப்பாடு கழிவு கேட்டா நினைக்கிறான், அதே கடவுள் இருந்தா எனக்கு எனக்கு என்னைய பட்டினா போடுறான், எனக்கு நிறைய தரணும்ல காதல் சக்குரு அங்கே கூட குப்புரா சக்குருங்கிறவருக்கு வறுமை. அது வந்து நாத்தியத்துல கொண்டு விட்டு நாங்க ரசூசல் ஆகணும், வறுமை வந்து நாத்தியத்துல கொண்டு சேர்க்கும். நாத்தியம் பேசுறவனுக்கு காசு வந்துச்சுன்னா பெரிய பக்திமான ஆயிடுவான். நாத்தியம் பேசிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு வந்து காசு வந்துச்சுன்னு அவன் பெரிய பக்திமான ஆயிடுவான். இளையராஜா யார் இருந்தாலும் ஒரு நாத்தியம் தானே. இளையராஜா ஆரம்பத்துல யாருங்க? ஒரு நாத்தியம். கடவுளிலிருந்து ஒரு ஊரா போய் அவரும் அவர வரதராஜனும் சேர்ந்து பாகரும் சேர்ந்து கடவுளிலிருந்து கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாட்டு கிட்ட படிச்சு பாட்டுகள் மூலமாக கம்யூனிஸ்டத்தை பரப்பிட்டு இருந்தான். காசு வந்துச்சு, ஒரு கோடி ரூபாயில ஸ்ரீரங்க நாட்டகோபுரத்தை இவங்க கட்டி கொடுப்பான். எந்த மாற்றம் பாத்தீங்களா? எவ்வளவு தலைகீழ் மாற்றம் பாருங்க. இந்த ஸ்ரீரங்கம் திருச்சியில உள்ள ராஜகோபுரம் பெரிய கோபுரம் இருக்கு, அதை கட்டி கொடுத்தது யாரு? இளையராஜா. இந்த ஆள் நேற்று வரைக்கும் ஒரு நிலைமை என்ன? ஆனா கடவுள் கிடையாது, கடவுள் எங்க இருக்கணும்? அதாவது நூறு ரூபாய் வாங்கிட்டு கச்சேரி நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்துல வந்து வறுமை, கடவுளா கடவுளா கடவுள் செலுத்த வச்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொன்ன ஆளுக்கு வந்து காசு வந்து ஆயிடுச்சு. அதை வந்து எல்லாத்தையும் நம்ப சொல்லணும், அது தகுதியிருக்கணும், எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு ஒண்ணு முன்னாடி சொல்லிவிட்டு எல்லாம் கடவுளுங்கிற அளவுக்கு கொண்டு விட்டு போறாங்க. அப்ப அந்த நாத்தியம்ங்கிறது வந்து ஒரு கடவுள் மறுப்பு தன்மையை தான் கொடுக்கும். அப்ப இந்த நாத்தியம் இந்த வறுமை வந்து கடவுள் மறுப்பு தன்மையை கொடுத்திருக்கிறதுனா அந்த மக்களை கொடுத்துச்சா? யோசிச்சு பாருங்க, இந்த நிலையிலையும் அவங்க தொழுகை விட்டாங்களா? இந்த நிலையிலையும் நோன்பு நோன்பு வைக்கிறேன் சொல்றான். அது நோன்புலாம் வந்து இல்லாத ஆளுக்கையா இருக்கிறவன் பணக்காரங்க சொல்றது? இவன் நம்ம ஆளுக்குல அது காரணம். நோன்பு வைக்கிறதுக்கு போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லி கூப்பிடுறனே? இது ஒரு விரோச்சத்தை உண்டாக்கும், இது ஒரு பக்குவத்தை உண்டாக்கும் சொல்லி கூப்பிட்டா அதுக்காக நோன்பு வைக்குவான். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர்வதற்காக வேண்டி இந்த நோன்பு இருக்கிறது சொன்னவன. பணக்காரனுக்கு பசியை உணர வைக்கிறது தான் நோன்புதான் நம்மளே சொல்றோம். இது வழங்காம நாகரே அனுபவம் அப்படிதான் படிக்கிறாள். பசியின் கொடுமை பணம் படைத்தவர்கள் புரிந்தது நேர்ந்தது யாரால? என்ன இஸ்லாம் கண்ட ரமலானே இனிதே அமைத்த நபியால் அவரும் படிக்கிறார். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள்லாம் புரிந்துடுறது தான் இது. அப்ப ஏழை உள்ளவன்ட்ட நோன்பு வைக்கிட்டோம்னா நோம்பு பசிய வணங்குறதானே தின வளையம் தான் நடக்கிறேன், நானும் தினம் பசிய ஒவ்வொரு நாள் வளையத்தானே இருக்கிறேன். நீ இந்த புரிஞ்ச நோம்பு சொல்லுங்க சொல்ற, அது பணக்காரங்களுக்கு சொல்லு. நம்ம இடத்துல செய்யணும், நம்மளது உள்ள இந்த நோம்பு எல்லாத்தையும் யாருக்கு மாற சொல்லி வச்சதுனால அப்படி ஆயிடுச்சு. அப்ப அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த வறுமை வந்து அஞ்சு வேலை தொழுகையில இருந்து அவங்களை நிறுத்தல. அந்த வறுமை வந்து அந்த வறுமை நிறுத்தி இருக்கணும்.
இந்த வறுமையை காரணம் காட்டிக்கிட்டு சம்பாதிக்க ஏதாவது காரணம் கிடைச்சிருவது. அஞ்சு நிமிஷத்தை ஒதுக்க சொன்னா வாங்க நிறைய கடன் இருக்கு, நீங்க வந்து அஞ்சு நிமிஷம் யாருக்கு போய் ஒரு நூறு சம்பாதிச்சிருவாங்களே அப்படிங்கிறான். அப்ப இவனுக்கு இந்த சின்ன ஒரு அற்பமான தேவைகளுக்காக வேண்டி பூஜைக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. அது காரணம் சொல்றான், ஏன்டா ஒதுக்க மாட்டேங்க, வறுமை கஷ்டமா இருக்குல்ல, சும்மா நல்ல நிறைய தந்திருந்தாண்டா சம்பாதிக்கணும் போனது நல்லா விளாண்டு இருப்பேன், இதெல்லாம் முடியுமாங்கிறான்ல. இந்த வாழ்க்கைக்கு அப்ப என்ன சொல்ல போறாங்க, இவ்வளவு சாத்தியம் அல்ல, மறுமையை பிடிச்சி நிறுத்தி கேட்பான்ல, நீ வறுமையை சொல்லுவ அப்படியாப்பா, வறுமையா இங்க வா இந்த வறுமையை பாரு. அவங்களை கொண்டா நிறுத்தவங்க முன்னாடி இந்த பந்த இந்த ஒரு போர்வையை போட்டிட்டு இருந்தாங்களா, இந்த வறுமை அவங்களை தடுத்துட்டா கேட்க மாட்டாங்கல்ல, அப்படியே ஒரே ஒரு பேச்சு மலை தின்னுட்டு இருந்தாங்களே, இது வந்து அவங்கள வந்து தீன்ல இருந்து தடுத்துட்டா, தொழுகையில நோன்புல சக்காத்துல அட போர்ல இருந்து தடுத்துச்சா, போர் செய்வதற்கு அவங்க தடுக்கல உடனே மட்டும் தடுக்கலாம் நல்லா கேட்க மாட்டானா. அப்ப நம்ம வந்து இந்த தீனில ஒழுங்கா அடைப்பதற்கு வந்து இந்த காசு செல்வம் செழிப்பு அளவு கூட சொல்லவே கூடாது. எவ்வளவு நீங்க சொல்ல போனா நல்லவர்களுக்கு தான் கஷ்டம் வரும். இந்த உலகம் ஒரு அளவு கூட கிடையாது. இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களும் உலகத்தினுடைய சிரிப்புகள் தானா ஒருத்தர் நல்லவன் கேட்டவன உரைச்சு பார்க்கிற அளவுகோடு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்து மரியாதை தானா அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற உரைச்சு பார்க்க முடியும். கெட்டவங்களை தான் எல்லாம் நல்லா வச்சிருப்பான் உலகத்துல, நல்லவங்களை தான் எல்லாம் ரொம்ப சோதிப்பான். இந்த உலகத்துக்கு அல்லாத இடத்துல உள்ள மதிப்பே ரொம்ப கம்மி. என்ன கம்மி? கொசுவுடைய இறக்கையை விட கம்மி. இந்த அல்லாவிடத்துல இந்த உலகத்துக்கு ஒரு கொசுவின் இறக்கையை விட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு காவிற்கு எல்லாம் சோறு கொடுத்துக்க மாட்டான். அந்த கொசுவா கூட எல்லாம் நினைக்கல, கொசுவுடைய ரெக்கையா கூட இந்த மொத்த உலகத்தை அவன் நினைக்கல. இவன் திங்கிற சோ நம்ம பிரியாணி புருஷ திங்கிறவன் நினைக்கிறான். அல்லாவுடைய பார்வையில மொத்த உலகமும் சேர்ந்து கொசுவுடைய ரெக்கைக்கு சமானம் இல்லை. அதனாலதான் ஒண்ணுமில்லாத துன்ப துணைகளான விட்டுருக்கான். அதை விட பெரிய பாக்கியத்தை அவன் தலை இருக்கிறான். அப்ப இந்த உலகத்துல உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது, பணக்காரங்களை பாக்குறது, அவன மாதிரி நான் இல்லையே, அந்த மாதிரி வசதியா நான் இல்லையே, என்னது பகுதி பஹ்ரைன்ங்கிறது ரொம்ப பக்கத்துல இருக்கு, சவுதி அரேபியாவில இருந்து மக்காவில இருந்து வாயு பார்த்து போகணும், பக்கத்தில் இருக்கு பஹ்ரைன். பஹ்ரைன் எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு பாலம் தான். பஹ்ரைன் சவுதி பிரிக்கிறது என்னது? ஒரு பாலம். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பஹ்ரைன், இந்த பக்கம் சவுதிங்கிற அளவில் அப்படி ஒன்னா ஒன்னா பக்கத்துல உள்ள ஒரு பகுதி. அந்த பஹ்ரைன்ல வந்து இஸ்லாமிய துறையில வந்துருது. ரசூலுல்லாஹ் போன உடனே அதை வந்து கைப்பற்றிக்கிறாங்க. அது போர்களுடைய வரலாறு நம்ம சொல்லுவோம், எப்படி என்னென்ன பகுதியெல்லாம் எப்ப கைப்பற்றினாங்கன்னு ரெண்டாவது சொல்லுவோம். இப்ப வந்து பொருளாதார நிலை வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு, மதீனாவோட மொத்த 10 வருஷ வாழ்க்கை தரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை தரம், சஹாபாக்கள் வாழ்க்கை தரம், அப்புறம் போர்கள், அப்புறம் மற்றொண்டு ஒன்னா தனித்தனியா எடுக்கணும். இந்த பஹ்ரைன் கைப்பற்றப்பட்ட உடனே பஹ்ரைன்ல இருந்து அங்க இருந்து வசூல் பண்ணி ஒரு இந்த கைப்பற்றின பிறகு ஒரு தொகையை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லி அதுல இருந்து ஒரு ஜிசியா அந்த தண்ட வரி போன்ற காலத்துல ஒரு முறை இருந்துச்சு, அந்த வரி வச்சிருக்கிறாங்க. அது வந்து வசூலாகி வருது. வந்த உடனே ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த வந்தாங்கல்ல மக்காவில இருந்து அந்த மக்களுக்கா கொடுக்கறாங்க, மக்காவிலும் வந்திருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் என்ன செய்யறாங்க, பிரிச்சு கொடுக்கறாங்க. பிரிச்சு கொடுத்தா அதுல இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, யாருக்கு? அன்சாரிகளுக்கு. ஆனா அன்சாரிகளும் அந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க, அவங்களும் பெருசா வசதியா இல்ல. ஆனா என்ன வித்தியாசம், இவங்களுக்கு வீடு இருந்து உங்களுக்கு வீடு இல்ல, வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு வீடு கிடையாது, இவங்களுக்கு வீடு இருந்து மற்றபடி திங்கிறது போறதா இவங்களும் மறுத்தவங்களுக்கு பெருசா அவனு செழிப்பா இல்ல, ஆனாலும் கொடுக்கல. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் வந்து அது ஒரு பிரச்சனை ஆகுது. அன்சாரிகளுக்கு பேச்சு நடந்துட்டு என்ன இது, அந்த ஊருங்கிறது தனியா வந்துடும், ஊரு இனங்கிறது என்னதான் சீத்தான் உள்ள இருக்குதான் செய்யலாம். இதெல்லாம் தியாகம் பண்ண மக்கள் ஒண்ணுமே இல்லாம இருந்தா எல்லாத்தையும் ஏத்துக்கிறவங்க, இருக்கிறதுல பாரபட்சத்தை எவனும் ஏத்துக்கிற மாட்டான். இது மனிதனுடைய சைக்காலஜி. உங்க வீட்டுல ஒருத்தர் உங்க வீட்டுல இருக்கு, அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கிறீங்க, நாலு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, சோறு கிடைக்கல இல்ல, நாலு நாளைக்கு பட்டினியா இருந்துருவோம், நாலு பிள்ளைகளும் போட்டு பட்டினியா கடந்துக்கிறோம், கிடைக்குதுன்னு வைங்க ஒண்ணு, அது ரெண்டு பிள்ளைக்கு கொடுத்து ரெண்டு பிள்ளைக்கு கொடுக்கலன்னா வந்துடும் பெரிய பிரளயம். அதாவது கிடைக்காத வரைக்கும் எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க,
மனிதனால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. அவனை உசுப்பு ஏற்றக்கூடியது என்ன இருக்குன்னு கேட்டா அவன் அந்த பாரபட்சங்கிறத அவனால் ஒத்துக்க முடியாது. அதனால அண்ணனை கொடுத்தா தம்பியை பராமப்படுறான், தம்பியை கொடுத்தா அண்ணன் பராமப்படுறான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில நம்ம பாக்குறோம்ல. இது எல்லாமே அந்த பாரபட்சம் தான் காரணம். அப்ப இந்த மாதிரி மக்கள் மத்தியில் கஷ்டமசம் ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில மக்கா வெற்றி வகையில் கொடுக்கிறாங்க மக்களுக்கு அப்புறம் மக்கா வெற்றி. மக்கா வெற்றியுடைய நேரத்தில் வந்து குறைசிகளுக்கு தான் கொடுத்தாங்க, அதாவது முகாஜர்களுக்கு தான் கொடுத்தாங்க. சுசலாத்திரம் மக்கா வெற்றி நாங்க உள்ள பொருட்கள் போக்குவரத்து எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்ப அன்சாரிகள் பேச்சு எப்படி ஆரம்பிக்கணும்னா பெரிய ஆச்சரியத்தின் ஆச்சரியமா இருக்குது. இவர்களுக்கு எதிராக நம்முடைய வாட்கள் இருந்து ரத்தம் சொத்திக் கொண்டிருக்கிறது. நாமளாக்கும் களத்துல இறங்கி பதிலு உகதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் நம்முடைய வாள்களால அவங்களோட களத்துல சமர் புரிந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வாள்களை இன்னும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை விட்டுட்டு இதை வந்து இவங்களை கொண்டே கொடுக்கறதா, இவங்களை யாரு நேத்தம்தான் கொடுக்கறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அந்த சகாபாக்கள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலேயே கூட வர ஆரம்பிக்குது. அப்புறம் இது ஒரு பிரச்சனை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வருது, வந்தவங்க புகார்ல வருது சம்பவம், கற்பனை இல்ல. கேள்விப்பட்டவன கூப்பிடுறாங்க, அன்சாரி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்படிதான் இப்ப நீங்க பேசுனீங்களா, அதுவும் பேசிக்கிட்டீங்களா? நாங்க எல்லாரும் பேசல, எங்கள்ல சில இளைஞர்கள் பேசிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பேசணும் அறிவிப்புல இருக்குது. அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. கீழே உள்ள அந்த தலைமுறைக்கு அந்த இடஒலி உண்டாயிருக்கு. அந்த காலத்துல மறந்துடுவாங்கல்ல, அந்த காலத்துல ஒரு கட்டுவதற்காக வேண்டிய உண்டாக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டவங்களுடைய இது வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. சுதந்திரம் இருக்குது, இந்த சுதந்திரத்தினுடைய மரியாதை மதிப்பெல்லாம் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் விளங்குமா, விளங்காது. அன்றைக்கு ரத்தம் சிந்தனவன் எழுந்து போனவன் அடி வாங்கினவன் உதவ வாங்கினவன் அவனுக்கு தெரியும் இதனுடைய கஷ்டம் சிரமம் என்னங்கிறது. அந்த மாதிரி இளைஞர்கள் அவர் பேசிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நான் ஏன் அதை கொடுக்கறேன், எதுக்காக நான் அதை கொடுக்கறேன், உங்களுக்கு தரக்கூடாது இருக்கா கொடுக்காம இருக்க நினைக்கிறீங்களா? இதே மாதிரி ஹுனைன் போர்ல இருந்து வரும்பொழுதும் இதே மாதிரி தான். ஹுனைன் போர்ல இருந்து வரும்பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கொடுத்தாங்க தெரியுமா, இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுற மக்களுக்கு கொடுத்தாங்க. வந்தவங்களுக்கு கூட இல்ல, வந்துருவாங்க எதிர்பார்க்கிற மாதிரி நெருக்கமா இருந்தாங்கல்ல சில கோத்திரத்தார்கள், அவர்களுக்கு கொடுத்தாங்க. மல்லபத்து குழு அந்த மாதிரி கொடுக்கலாம், அன்சாரிகளுக்கு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட பேசுறாங்க, யா மாஷர் அன்சார், அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் வில்லாலன், உங்களை எல்லாம் வழிகேட்டில இருக்கும் நிலை நான் பார்த்தேன். வழிகேட்டு தப்பான வழியில இருந்தீங்க, ஃபஹதாக்கும் அல்லாஹு பி, என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரான வழிய உங்களுக்கு காட்டியிருக்கிறான். ஒரு குன்தும் முத்தஃபர்ரிகீன, நீங்கள் பிரிந்து உங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு கிடந்தீர்கள், அல்லாஹ் வந்து என்னை கொண்டு உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினான். நீங்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை செல்வ நிலை உயர்த்தினான். இது என்ன வழங்குதுன்னா ரசூலுல்லாஹி இருக்கிற காலத்திலேயே கடைசி கட்டத்தில எல்லாம் இந்த ஹுனைன் போர் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த கனிமத்து இந்த மாதிரி பொருள்கள் உங்களுக்கு கருக்காட்டா கூட அல்லாஹ் அப்படி வாசல திறந்து விட்டு உங்களை செல்வ செழிப்பு ஆக்கியிருக்கான். ஹிந்தி வந்து உங்களுக்கு செல்வம் கிடைச்சா இல்லையா, நாங்க வரும்போது அவ்வளவு வறுமையில் இருந்தீங்க, அவ்வளவு கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கிட்டீங்க, பிறகு அல்லாஹ் வந்து நான் இங்க வந்த காரணத்தினால உங்களை வந்து செல்வ நிலைக்கு உயர்த்தினானா இல்லையா, உயர்த்தி இருக்கான். ஒவ்வொரு தடவை இப்படி கேட்கும் பொழுதெல்லாம் ஆமா ஆமான்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒண்ணு செய்யுங்க, இந்த ஆடு இந்த ஒட்டகம் எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போட்டோம், ஒண்ணுமே உங்களுக்கு வேணாம், நீங்கள் இந்த நபியை நீங்க கொண்டு போங்க, உங்களுக்கு எது வேணும், நான் கடைசி வரைக்கும் இந்த மதியனாவை என்னுடைய ஊரா நான் எடுத்துக்கொண்டேன், சொந்த ஊருக்கு நான் போறதா இல்ல. இந்த நிலையில மக்கா வெட்டி அடைஞ்சு போக மாட்டாங்கல்ல, அதாவது விரட்டி விடப்பட்டு வந்துட்டாங்க, பிறகு மக்காவே ஜெயிச்சாங்க, சொந்த ஊரை வெட்டி கொண்ட பிறகே அந்த மக்காவை தலைநகராக்கி மக்காவில போய் உட்கார்ந்து அவங்களுடைய காபாவனம் இருக்கிற இடம் வாக்களிச்சுட்டாங்க. உங்களுக்கு வந்து நான் வேணுமா, இதெல்லாம் வேணுமா, நான் வந்து உங்களோடவே நான் இருப்பதற்கு வந்திருக்கிறேன், நான் உங்களை மாதிரி தான் இருக்கிறேன், நான் எனக்கா எடுத்துக்கிட்டேன், என்னுடைய செல்வ செழிப்புக்காக எடுத்துக்கிட்டேனா, என்னுடைய வளர்ச்சிக்காக நான் எடுத்துக்கிட்டேனா, அப்ப நீங்க வேணா ஒண்ணு சொல்லுங்க, இந்த மாதிரியான ஆடு ஓட்டகம் இதான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை எடுத்துக்கிறேங்க, நான் என்னைய விட்டுருங்க,
நான் வேணும்னா இதெல்லாம் விட்டுக் கொடுங்க, ரெண்டுல ஒன்னா நீங்க முடிவெடுக்கணும். என்னைய தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்னைய மாதிரியான ஒரு ஏழ்மையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும், என்னைய மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற பண்பையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து கண்கள் கண்ணீர் ஓட்டுற அளவுக்கு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்திட்டு சொன்னாங்க, இந்த ஹிஜ்ரத்துன்னு செஞ்சு நான் ஒண்ணு வந்துட்டேன், அதனால நான் வந்து அன்சாரி என்று இருக்க இயலாது. அது மாத்திரம் இல்லாம இருந்தா நானே அன்சாரிகள் ஒருவனாக தான் இருந்திருப்பேன். ஹிஜ்ரத் செய்யாம நான் உங்க ஊர்ல ஒருத்தனா இருந்திருந்தேன், அன்சாரி என்று சொல்வதெல்லாம் நான் வந்து சந்தோஷப்படுறேன், உங்களில் ஒருவனாக இருக்கத்தான் நான் என்ன செய்வேன் ஆசைப்படுறேன் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் அவ்வளவு பேரும் ஒரு பாதையில போறாங்க, அன்சாரிகள் மாத்திரம் ஒரு பாதையில போனீர்களே, ஆனால் அன்சாரிகள் எந்த பாதையில போறீங்களோ அதுல நான் வருவேன். எல்லாரும் ஒரு பாதையில போட்டு கூட்டமா சேர்ந்து ஒரு விஷயம் மார்க்க விஷயத்தில் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி ஒரு முடிவை ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒரு வழியில போய் அன்சாரிகளாகிய நீங்கள் ஒரு வழியில் போனீர்களே, ஆனால் இந்த ரசூலாகிய நான் உங்களோட தான் வருவேன், மற்றவங்களோட போக மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து என்ன செய்வேன் உங்களை வச்சிருக்கிறேன், அதனால நீங்க இது வித்தியாசமா நீங்க எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி கொடுத்து சரி கேட்டல விலங்கு தான் வச்சாங்க. பிரச்சனை வந்துருச்சு, சரி இங்க பாதி கொடுங்க. அவங்க வேணும் வேணும் கொடுக்கல, இந்த மக்களை வந்து வேணும்னு இவங்களை தயார்படுத்த. அன்சாரிகளுடைய நிலைமை எவ்வளவு உயர்த்துன்னு பாருங்க. அன்சார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமே அவங்க முஹாஜிர்கள் தான் வர்றாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போனவர்கள் தான், இருந்தாலும் அவங்க விரும்பின அன்சாரியா இருக்குதான், அவங்க விரும்பாம இல்லாத ஏற்படுத்தினான். இது மாத்திரம் இப்படி எனக்கு ஏற்பட்டு போச்சு ஹிஜ்ரத் செஞ்சு வரணும்னு சொல்லி இந்த உதவி செய்யறதற்கு பாருங்க, இந்த தரஜா நீங்க செஞ்ச வேலை அதை பார்க்கும்போது உங்கள ஒருத்தனா இருக்கத்தான் நான் என்ன செய்யறேன் விரும்புறேன். இன்னைக்கும் நீங்க ஒரு முடிவு மத்தவங்க ஒரு முடிவு எடுத்தால் உங்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அது சொல்றாங்க. சொல்லிட்டு போடுறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எனக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கிருப்பீர்கள். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, செல்வ செழிப்பா இருக்கலாம், வசதி வாய்ப்பு ஆகுது, நீங்க பார்க்க இருக்கிறீங்க, அதனால நீங்க எல்லாத்தையும் சகித்துக் கொண்டிருங்க. என்னை வந்து ஹவுலுல் கௌசர்ல அந்த தடாகத்துல மறுமை நாள்ல என்னை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் அதை சகித்துக் கொண்டிருங்க, இந்த உலகத்துல கணக்குக்காக நீங்க ஆசைப்படாது என்று சொல்லிட்டு அப்ப இதுலதான் அந்த மக்களுடைய தியாகத்தினர் வளர்கிறோம். அதாவது இருக்கிறதுனா அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, அள்ளி அள்ளி கொடுத்தவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுத்தா அந்த நுசுரத்தை இல்லாம போயிடும். கணக்கு தெரிஞ்சுல நம்ம கொடுத்தியே அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அந்த நுசுரத்தை கடைசி வரைக்கும் தங்கணும்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வந்து வாங்க வந்துட்டவங்க, வெளியேறது வந்தவங்க வந்து வழி இல்லாம வாங்கன்னு வந்துட்டாங்க, எதை கொடுத்தாலும் வாங்க வந்துட்டாங்க, முடிஞ்சு வச்சு தியாகம் பண்ணி வந்துட்டாங்கன்னு ஆயிடுச்சு. இவங்க நிலைமை என்ன, கொடுத்தவங்க கொடுத்தவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இந்த தியாகிகள் பென்ஷன் கொடுத்தாங்க அது மாதிரி போயிடும். நம்ம நாட்டில் கொடுத்தாங்களே தியாகிகளுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுத்தாங்கல்ல, இது என்ன ஆச்சு தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுத்தவன, அவனும் அந்த நம்மளோட ஒரு ஆளா போயிட்டாங்க, தியாகத்தை பத்தி அவனை மறக்கரிக்கிறது தான் கொடுத்தாங்க. தியாகி என்பத தியாகி என்றே அவனை வச்சு இருந்தா இந்த ஊழல் லஞ்சமெல்லாம் எனக்கு விடமாட்டான். என்னடா நாங்க ரத்தம் சிந்தி வாங்கின ஒரு நாட்டில் என்னடா நீங்க ஊழல் பண்றீங்கன்னு அவன் கேட்டுருவான். அவன் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன போட்டாங்க, எழுந்து கொண்டு இந்தா பென்ஷன் இப்ப ஆயிட்டிருக்கான, அவன் விலை வாங்க விலை போயிட்டாங்கள தியாகம் பண்ணனா அதுக்கு சம்பளம் புரிஞ்சதுல இலவச ரயில் இலவச பஸ் பாஸ் மாசம் மாசம் சம்பளம் செத்தாலும் கொஞ்ச நாளைக்கு அந்த பென்ஷன் தியாகி பென்ஷன் முடிஞ்சு போட்டு அப்ப இவன் நாளைக்கு என்ன இந்த தியாகத்துக்கு நினைக்குவான். இது வந்து பாத்திரீங்களா இல்லையா, ஒரு தியாகம் பண்ணித்தால் அதற்கான பிரதிபலனாக உலகத்தில் அடைந்து விட்டால் அது வேறையா போயிடும். ஆனா இந்த மக்களுக்கு வந்து செல்வ செழிப்பு வர்றத சொல்ல ஆசைப்பட்டாங்க, செஞ்சாங்க, அன்சாரிகள் செல்வந்தர்கள் ஆனாங்க. இதுல ஆகல, எதுல ஆகல, பைத்துல் மாலிலிருந்து வாங்கி ஆகல, அந்த மக்கள் நல்லா வராமே நல்லா வந்தாங்க, ஜக்காத்திலிருந்து கொடுக்கல, ஏன்னா செஞ்சதுக்கு வாங்கிட்டாங்கன்னு வரக்கூடாது. இந்த பியூர் அந்த நிமிஷத்தில் இருக்கணும், செஞ்ச உதவி வந்து அல்லாஹ்வுக்கு செஞ்சோம் அவ்வளவுதான், வேற யார்கிட்டையும் நாங்க கூலி எதிர்பார்க்கல அப்படிங்கிற அடிப்படையில் தான் அன்றைக்கு அந்த மக்கள் செஞ்சாங்க, அது சந்தேகமே கிடையாது. பிறகு வரும்பொழுது சேர்ந்தாங்க, அதாவது இல்லாத காலத்துல வந்து அந்த மக்கள் வந்து அதுக்கு தான் செஞ்சாங்க, எந்த டவுட்டும் கிடையாது. அது கூட ஒரு சம்பவம் பாருங்க, அவங்க எதுக்கு தான் செஞ்சாங்க என்பதற்கு அந்த அபூதலஹாவுடைய சம்பவம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம். அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் வர்றாரு, இந்த மக்கள் எப்படி உதவி செய்யறவங்க அன்சாரிகளுடைய மனப்பான் அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்க அரபு நாட்டு தொடர்பு உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த மொத்த சவுதி அரேபியாவையும் பார்த்துட்டு மதினா போய் பாருங்க, அந்த அந்த ரத்தம் அப்படி ஓடுங்க, எல்லாம் வந்து பாரம்பரியமா எதையும் வைக்க மாட்டான், மாறிக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு மாறாத ஒரு சமுதாயம் அந்த அன்சாரிகள் தான்,
பேச்சு வித்தியாசமா இருக்கும். மத்த அரபிகள்லாம் பேசுற அந்த காட்டு மிராண்டி பேச்சு வாங்கிட்டு இருக்காது. மூட்டுதான் பேசுவான. ஒரே நாடு தாங்க, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே ஆளுகையில் இருக்கிறது தான். மக்காவுக்கும் மதினாவுக்கும் போனவங்களுக்கு தெரியும் இவன் டவுல இந்த காட்டு மிராண்டித்தனம், இந்த முரட்டுத்தனம், திமுரு இதெல்லாம் ஏறி மீதிட்டு போவான். ஏறி மீதிட்டு போவாங்க. தவாப் செய்யும் போது கூட மீதி கீழே விழுந்தாலும் அது மேலே ஏறி மீதிட்டு போவான். அதுதான் மத்த அரபிகள்கிட்டயே உள்ள நிலைமை. இங்க போனீங்க என்று சொன்னா அந்த சாத்வீகம், அந்த மென்மையான பேச்சு, அந்த உபசரிப்பு, இந்த கொடுக்கறதுல இன்பம் காண்றதற்கு, கொடுத்து அடுத்தவர்கள் சாப்பிடுவதில் இன்பம் காண்பது, அதை இன்னைக்கும் அந்த மதீனா மக்களை வந்து யாரும் மிஞ்ச முடியாது. இன்றைக்கும் உலகத்தில் யாருக்கு போட்டு போட்டாலும் சரி அந்த மதீனாவாசிகளை மிஞ்ச முடியாது. அது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அல்ல அவங்களை படைச்சு தமிழர்கள். அதனால உதவி செஞ்சாங்க. அப்ப யாராவது விருந்து கூட்டு போங்க, ஒருத்தர் வர்றாரு, யாருமே வழி இல்லை, இவரை யாராவது அழைச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, என்ன எல்லாவுடைய ரசூல் அழைச்சிட்டு போய் சொல்றீங்க, வீட்டுல தண்ணி மட்டும் தானே இருக்குது, யார்த்தையும் ஒண்ணும் இல்லைன்றாங்க. வந்துருந்தாங்க, ஒருத்தர் வர்றாரு, அந்த நேரத்தில் யார் பள்ளிவாசல இருந்தாங்களோ அவங்க யார்த்தையுமே எதுவுமே இல்லை, வீட்டுல தண்ணி தான் இருக்குது, இவர் அழைச்சிட்டு போய் இருந்து கொடுக்குற அளவுக்கு ஒண்ணுமே எங்கள்ட்ட இல்லைன்னு தாங்க. இல்ல நானே ஒரே ஒரு ஆளு நின்றாரு அன்சார்ல உள்ளவர், இன்னொரு காலத்தில் அப்துல் கான் வருது, அவர் எழுந்திருக்கிறார், நான் கூட்டு போறேன்னு போறாரு. போன உடனே வீட்டுல போய் மனைவிட்ட என்ன செய்தி ஏதாவது இருக்குதா கேட்கிறாரு. தெரிஞ்சு கூட்டு போல இருக்குன்னு நினைச்சு கூட்டு போறாரு. திருக்கான உடனே இந்த சின்ன குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இருக்குது சாப்பிடுறது, நமக்கு இல்ல குழந்தைகள் கொடுத்து நம்ம பட்டையா இருக்கணும்னா அன்னைக்கு தீர்மானம் அதான் இருக்குதுன்னே. சரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூட்டு வந்துட்டேன், உணவை எடுத்து வைக்கி, எடுத்து வச்சுட்டு குழந்தைகளை தூங்க போட்டுரு, பிரா காட்டி நெஞ்சிரு, விருந்தாளி வந்தாச்சு குழந்தைய கொடுத்த விருந்தாளி கேட்காத, கூட்டு வந்துட்டோம்ல அதனால வந்து குழந்தைகளை தூங்க வைத்து விடு, சாப்பிட உட்கார்ந்த உடனே விளக்கு அணைச்சிரு, விளக்கு ஊதி விளக்கு லைட்டா ஊதியத்தை அணைஞ்சு போகுதுதானே, சாப்பிட வைக்கும் விளக்கு வைக்கிற மாதிரி அணைச்சிட வேண்டியதுதான். தீப்பிட்டி எடுத்துட்டு அந்த காலத்துல சொல்ல முடியாது, தீண்டா இன்னொரு வீட்டுல போய் அடுப்புல ஏதாவது எடுத்து வாங்கிட்டு வந்து தீரம் வாங்குவாங்க. அந்த காலத்துலாம் தீப்பெட்டி போல தீப்பெட்டியா போச்சு, அந்த காலத்துல தீ என்ன செய்யணும், தக நெஞ்சு நெருப்பு வாங்குறதுக்கு போவாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல அந்த மாதிரி வாங்க ஒரு வழக்கம்லாம் இருக்குது, அதுல தீ கலந்துகள்லாம் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு நெருப்பு பெருசாக்குறது. யார் வீட்டுல அடுப்புல யாரும் செய்யுங்க தீ கலந்துகள் இருக்கு, இப்படிதான் ஒரு பழக்கம். அப்ப இன்னும் பெரிய காலத்துல இருந்தோம் அப்படிதான் தெரிஞ்சுக்கலாம். விளக்கு அனுப்பிச்சு விட்டுரு, அனுப்பிச்சு விட்டா அவ்வளவு முடிஞ்சு வச்சிருந்தீங்க, நாளைக்கு தான் முடிவு பண்ணிடுவாங்க. எதுக்கு விலைக்கு அணைச்சுறா தெரியுமா, இருக்கிறது கொஞ்சம் இதை வந்து அவரை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் சாப்பிட மாட்டாரு விருந்தாளி, இவர் சாப்பிடாம நடிக்கணுமா, நான் அவரை சேர்ந்து உட்கார்ந்து கொள்வோம், விளக்கு அணைச்சு விட்டேன் நான் சாப்பிடுற மாதிரி ஒரு பாவலா பண்ணிக்கிறேன், இவரை ஏமாத்திக்கிறேன், அவர் வேற யாரும் சாப்பிட்டுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே ஒரு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமேலே பிங்க முடிச்சுறாங்க. காலையில் வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முடைய அந்த இரவில் நடந்ததை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. வஹிக்கல்லாஹு லைலா, அந்த இரவில் நடந்ததை நினைத்து அல்லாஹ் வந்து சிரிக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான், நீங்க நடந்துகிட்ட முறை இருக்க அப்படி சொல்ல ஒரு வசனத்தை எல்லாம் இருக்கலாம். எப்படி யூஸ் இருவனை உழவு காண பிகம் ஹசாசா, தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட மற்றவர்களை உபசரிக்கிறார்கள், தங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தால் கூட மற்றவர்களை உபசரிக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களுக்குமே இந்த வசனத்தை அல்லாஹ் ஹஸ்ர் ஒன்பதாவது அத்தியாயம் அல்ல அருள் இருக்கிறா, இது புகாரில் இருக்கு. எதுக்கு சொன்னா இந்த அந்த மக்கள் உபசரிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரதிபலையும் எதிர்பார்க்கல, இது கொடுக்கறதுனால கிடைக்கிறது கிடைக்கும், நாளைக்கு செல்வம் வரும், செல்வாக்கு வரும், பங்கு கொடுத்துருவாங்க நினைக்கவே இல்லை. அந்த நினப்பு கடைசி வரைக்கும் தூய்மையா இருக்குதுங்கிறதுக்காக தான் இந்த அன்சாரிகளுக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க. அப்ப இது அந்த தூய்மையை பாருங்களேங்க, அதாவது சொந்த வீட்டை கொடுத்தாங்க, வாசல கொடுத்தாங்க, சுத்தல பாதையை கொடுத்தாங்க, செல்வம் வரக்கூடிய நேரத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, செல்வம் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்கறாங்க, இந்த அன்சாரிகளுக்கு மாத்திரம் கொடுக்கல. அப்படி தங்களுடைய பியூர் தன்மையை நிலைநாட்டியவர்கள், தங்களுடைய தியாகத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் அனுபவிக்காமலே சென்றவர்கள், முகாஜர்களாவது அனுபவித்தார்கள், உலகத்தில் தியாகமும் பண்ணாங்க, தியாகம் பண்ண ஈடாக இல்லாட்டாலும் ஏதோ இந்த உலகத்தில் அவங்க தக்காத்து அது இதுன்னு சொல்லி பைத்துல் மால் அனுபவிச்சாங்க, எதையுமே அனுபவிக்காமல் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகளாக அந்த மக்கள் அல்லாருக்கு சொன்னார்களோ அப்படி படம் போட்டு வார்த்தாங்க. அந்த நம்பிக்கையை தான் திருப்பத்திலும் ஒவ்வொருத்தாங்க கொடுத்து சரி கட்டவே இல்லை. இது வந்து அந்த மக்களுடைய அந்த தூய்மையான எண்ணத்திற்கும் தூய்மையான நடவடிக்கைக்கும் உள்ள அளவுகோலா இருந்துச்சு. இதான் அந்த மக்களுடைய பொருளாதார நிலைமை, உணவு இல்லை, உடை இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, இது அவங்க நிலைமை.
சரி, இப்படி எல்லாம் அந்த சமுதாயம் இருக்கும் பொழுது தலைவருடைய நிலைமை என்ன? அது தெரிஞ்சுக்கணும்ல. இவரெல்லாம் இருக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு? அவங்க எந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டாங்க? அவங்க எந்த மாதிரியான ஆடை அணிஞ்சாங்க? அவங்க எந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கையில அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க என்பதை